பிக் பாஸ் சீசன் செவனில் புதுசாக ஒரு பேர் ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. பிகாஸ் லவ் ஒரு லவ் டூயட் மாதிரி, லவ் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி நிக்சன் பூர்ணிமா வந்து பண்ணியிருந்தாங்க வெண்ணிலவே பாடலுக்கு. ஸோ மணி ரவினாக்கு ஒரு டஃப் காம்படிஷன் மாதிரி இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. எல்லோருமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு வந்து ரிஹர்சலாக இருக்கட்டும், இல்லை இவங்களுடைய கெமிஸ்ட்ரி வந்துட்டு பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரியாக தான் ஒர்க் அவுட் ஆச்சு இல்லையா. ஸோ இது சம்மந்தமாக தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப அதிகமாக ஒரு டாக் வந்து போய்கிட்டு இருக்கு. அதாவது ஆரம்பத்தில் ஐஷு வந்து நிக்சனை தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருந்தாலும், போக போக அவங்களோட ரிலேஷன்ஷிப், அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய டாக் எல்லாம் எப்படி போச்சுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதே மாதிரி நிக்சன் பூர்ணிமாவை அக்கான்னு சொல்கிறதும், பூர்ணிமா நிக்சனை தம்பின்றதும் இதெல்லாம் வழக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது. பட் ஆனால் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பூர்ணிமாவே வந்து மாயா கிட்ட வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதாவது நிக்சன் வந்து பூர்ணிமா கிட்ட கேட்டாராம் ரிஹர்சல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், நீங்கள் இந்த அளவுக்கு நிறைய பேர்கிட்ட வந்து ரிஹர்சல் பண்ணியிருப்பீங்கல்ல, இந்த மாதிரி ரிஹர்சல் பண்ணக்குள்ள லவ் சாங்ஸ் காடக்குள்ள யாருமே உங்ககிட்ட வந்து லவ் ப்ரொபோஸ் பண்ணது கிடையாதான் வந்து கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து சிரிக்கிறது. உடனே மாயா வந்துட்டு, ஓ அப்படி போதான்னு, இல்லை இல்லை அவன் வந்து என் தம்பி மாதிரி அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா போகிறதும், ஸோ மாயா திரும்ப அந்த டாப்பிக்கை கொண்டு வந்து பேசுகிறாங்க. டைனிங் டேபிளில் எல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்குள்ள நிக்சன் பூர்ணிமா மாயா மூணு பேரும் இருக்கக்குள்ள மாயா வந்து ஆரம்பிக்கிறாங்க என்ன இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை பற்றி ஆரம்பிக்கக்குள்ளே. அப்படியே பூர்ணிமாவுடைய முகம் வந்துட்டு ஐயோ வேணாம் ப்ளீஸுன்ற மாதிரி தான் இருக்குது. பட் மாயா கேட்ட உடனே நிக்சனும் வந்து சொல்கிறாங்க, என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய அந்த ரிஹர்சல் அப்போ அவங்க முகத்துலேருந்து வேறு இடத்துல கண்ணே வந்து போக மாட்டேங்குது, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வந்து அவங்க அவ்வளோ ஆக்ட் பண்ணுறாங்க, அவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணுறாங்க, நிஜமாக ரொம்ப நாள் என்னை லவ் பண்ணுற பொண்ணு மாதிரி வந்து இருக்குது அவங்களுடைய கண், அவங்களுடைய ரியாக்ஷன் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே பூரிச்சு போகிற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து திரும்பவும் மூணு பேரும் வந்து பேசக்குள்ள, நீ எந்த மாதிரியான ஒரு பாய் ஃப்ரெண்டாக இருப்ப அப்படிலாம் வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நெட்டிசன்ஸ்க்கு எல்லாருமே வந்துட்டு, ஒரு அக்கா தம்பி அக்கா தம்பின்னு ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறீங்களே தவிர அக்காவும் தம்பியும் இந்த மாதிரிலாம் தான் வந்து பேசிப்பாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி தான் எல்லாருமே வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ஐஷு ஆரம்பத்தில் வந்துட்டு தம்பி தம்பின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணான். அண்ட் ஐஷு போனதுக்கப்புறம் ஐயோ என்னால் இருக்க முடியல நான் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ ஐஷுவை டோட்டலாகவே மறந்துட்டாரோ, அடுத்த பொண்ணுக்கு வந்து இப்போ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கா அப்படியும் வந்து நிறைய கருத்துக்கள் வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.